திருப்பதி திருமலையில் வரும் ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்தில் தரிசனம் பெறுவதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தேதிகள் நெருங்கிவிட்டதால் அடுத்த வாரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறைகளின் தொடக்க மாதமான ஏப்ரல் மாதத்தில் தரிசனம் செய்யும் வகையில் ரூபாய் 300 டிக்கெட் புக்கிங் தேதியை எதிர்பார்த்து பல பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2022 ஏப்ரல் மாத ரூபாய் 300 டிக்கெட் வெளியாகும் போதே அடுத்தடுத்த நாட்களில் மே ஜூன் மாத ரூபாய் 300 டிக்கெட்டுகளும் வெளியாகின. அதேபோல் இந்த ஆண்டும் வெளியிடப்படுமா என்பது அடுத்த வாரத்தில் தெரிந்துவிடும். ஏப்ரல் மாத ரூபாய் 300 டிக்கெட்டுகள் அநேகமாக வரும் மார்ச் 20 முதல் 25 வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபாதைகளில் நடந்து செல்லும் பக்தர்களுக்கான திவ்ய தரிசனம் எனும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் விரைவில் வழங்கப்படும் என தேவஸ்தானம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளது. திருப்பதி திருமலையில் இன்று மார்ச் 17 மாலை 6 முதல் 7 வரை மழை பெய்ததால் தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் சற்று சிரமம் அடைந்தனர். திருப்பதி திருமலையில் நாளை மார்ச் 18 சனிக்கிழமைக்கான அதிகாலை 5 மற்றும் 6 தரிசன ஸ்லாட் இலவச தரிசன டிக்கெட்டுகள் இன்றே வழங்கப்பட்டு வருகிறது. இரவு 8 நிலவரப்படி சுமார் 5100 டிக்கெட்டுகள் மீதம் இருந்தன. இலவச தரிசன டிக்கெட்டுகள் கீழ்திருப்பதியில் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே உள்ள ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசுவாமி 2வது சித்திரம், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகிய இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதி திருமலையில் இன்றைய மார்ச் 17 நிலவரப்படி டிக்கெட்டுடன் கூடிய இலவச தரிசனத்திற்கு 3 முதல் 6 நேரமும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்திற்கு 12 முதல் 17 நேரமும், ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 2 முதல் 3 நேரமும் ஆகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்படி நேற்று மார்ச் 16 டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் தோராயமாக 24 நேரம் காத்திருந்தனர். நேற்றைய காத்திருப்பு அறைகள் 19. திருப்பதியில் நேற்று மார்ச் 16 59776 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 25773 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். 3,72,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக வசூலானது. பிரேக் நெக்ஸ்ட் திருப்பதி செய்திகளுக்கு இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யுங்கள். நன்றி.